कंगल तिथि परो कन्नम संदिग्ध वेले तन्नु ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்தை ஆதரித்தவர். நானும் ஒரு தமிழர், தமிழ் வாழ்க என்றெல்லாம் ஒரு காலத்தில் தமிழர்களுக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்து வந்தவர்தான் உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு. ஆனால் சமீபத்தில் எனக்கு புரியவில்லை, தமிழர்கள் ஏன் இவ்வளவு கோபப்படுகிறார்கள் என்று தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருந்தார். இதுதான் தற்போது தமிழர்களின் சினத்திற்கு காரணமாக அமைந்துள்ளது. சமீபத்தில் கனிமொழி எம்பி அவர்கள் தனக்கு விமான நிலையத்தில் நேர்ந்த அனுபவத்தை பகிர்ந்திருந்தார். இது இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு அலையாக ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆனது. இதை பற்றி கருத்துக்களை தெரிவித்திருந்த கட்ஜு அவர்கள், உங்கள் மீது யாரும் மொழியை திணிக்கவில்லை, தமிழர்கள் ஏன் இவ்வளவு கோபப்படுகிறார்கள், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் படியுங்கள், இந்தியாவில் 50% மக்கள் இந்தி பேசுகிறார்கள், நான் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். இதையடுத்து இந்திக்கு ஆதரவாக கட்ஜு பேசியுள்ளார் என்று சொல்லி தொடர்ந்து அவருக்கு எதிராக நெட்டிசன்களை எழுதி கருத்துக்களை பகிர ஆரம்பித்தனர். இது மட்டுமின்றி திராவிட கட்சிகள் இந்தி படிக்க விடவில்லை என்று சிலர் சொன்னதாக சொல்லி கருத்துக்களை முகநூலில் பகிர ஆரம்பித்தார் கட்ஜு. இதை பார்த்த சில தமிழர்கள் இதை நக்கலும் நையாண்டியுமாக மாற்றினர். ஆம், அவருக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பும் செய்தியில், என்னால் இந்தி படிக்க முடியாததால் ஜில் ஜங் ஜக் டிக்கி லோனா போன்ற விளையாட்டுகளை வட இந்திய நண்பர்களோடு விளையாட முடியவில்லை என்று அனுப்ப, அதையும் அவர் சீரியஸாக எண்ணி தன்னுடைய முகநூல் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். இது மட்டுமல்ல, பெர்னாண்டோ என்ற நபர், ஆமா சார், ஜெர்மனியில இருந்து அறிவியல் பட்டம் பெற்று திரும்பக்கூடிய நபர்களால இங்க இருக்கக்கூடிய பீடா கடையிலையும் பானிபூரி கடையிலையும் இந்தி தெரியாம பீடா பானிபூரியில வாங்கவே முடியல சார் என்று நக்கலாக சொல்லியிருந்தார். இதில் வேடிக்கை என்னவென்றால், அந்த பதிவுகளின் உண்மையான அர்த்தம் என்னவென்று கூட தெரியாமல் அப்படியே பகிர்ந்துள்ளார் கட்ஜு என்பதுதான். இப்படியாக தொடர்ந்து தமிழர்களின் பொழுதுபோக்கு கண்டென்ட்டாக மாறிய கட்ஜு, என்னையா இப்படி ஓட்டுகிறீர்கள், நான் யார் என்பதை காட்டுகிறேன் என்று சொல்லும் விதமாக ஒரு சம்பவம் செய்துள்ளார். ஆம், 1967-68 காலகட்டத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்ற போது அர்த்தமே தெரியாவிட்டாலும் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த முத்துக்களோ கண்கள் என்ற பாடலை அடிக்கடி பாடுவேன் என்று 2017 தன்னுடைய முகநூல் பக்கத்தில் அந்த பாடலின் யூடியூப் லிங்கை பகிர்ந்திருந்தார். தற்போது அந்த பாடலை அவரே பார்த்து பாடி அசத்தியுள்ளார். இந்த வீடியோ தான் தற்போது வைரல் ஆகி வருகிறது. ஆனால் தன்னை தொடர்ந்து கார்னர் செய்து வரும் தமிழர்களுக்கு மீண்டும் மீண்டும் கண்டென்ட் கொடுத்து கொண்டே இருக்கிறார் கட்ஜு என்று இதையும் கலாய்த்து வருகின்றனர் நெட்டிசன்கள். சந்திக்கு வேலை சிந்திக்கு வேலை.